இதுவரைக்கும் அவர் பண்ண எல்லா மூவியோட காமெடிஸும் சேர்த்து வச்சுதான் அந்த மூவியில நல்லா லைக் சயின்ஸ் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு இந்த அவ்வளோதான், அதாங்க சயின்ஸ் தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. சயின்ஸ் தான் ஆக்சுவலி என்னன்னா சயின்ஸ் தான், பிளஸ் அவர் பண்ண எல்லாமே நல்லா இருக்கு, எல்லா காமெடியும் சேர்த்து வச்சு ஒரு காம்போ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் டூ குட், டோட்டலாக ஒரு பேக்கேஜாக பார்க்கும்போது இட்ஸ் டூ குட். டூ கே கே மாதிரிலாம் சொல்ல முடியாது, அவரோட பாடி லாங்குவேஜ் எப்போதும் முன்னாடி இந்த மாதிரி தான் இப்பயும் வந்து அவர் பண்ணியிருக்காரு. ஸோ டோட்டலி குட் தான் அது. எங்க அவர் கூட இருக்கிறவங்க பண்ணாலும் மொத்த கோம்போவா அது வந்து நல்லா இருக்கும். ஒரு பேக்கேஜா பார்க்கும் போது இட்ஸ் டூ குட். அண்ட் ஒரு காமெடி ஃபிலிம் எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம், ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். எனக்கு பிடிச்ச சீன்னா அவர் ஒவ்வொரு தடவையும் அந்த பாடி லாங்குவேஜ் பண்ணிட்டு அந்த நாய் கூட ஓடிட்டு அந்த அவரோட காஸ்டியூம் சொல்ல போனா ரொம்ப நல்லா இருந்துச்சு. காஸ்டியூம் டிசைனரோட சொல்லணும், அது பிளஸ் கோரியோகிராஃபி தான் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, எல்லாரும் பார்க்கலாம், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. கம்பேக் கண்டிப்பாக கம்பேக், ஒரு படம் எல்லா படங்களில் பார்த்த மாதிரி எல்லாம் நிறைய கேரக்டர் இருக்குது, டிஃப்ரென்ஸே நல்லாயிருக்கு. காமெடி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி, கதை பெருசாலாட்டி காமெடி இருக்குது. ரொம்ப மெனக்கெட்டு எடுத்திருக்காங்க, ஏன்னா அனிமல் வச்சு எடுக்கிறதுக்கு அது ரொம்ப கஷ்டம். அது ஃபுல்லாக ஒரு ஹீரோ ஈக்குவலாக இருக்கும்போது நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, நல்லாவே வந்திருக்கு, கன்ஃபார்மாக சொல்லலாம், நல்லாவே இருக்கு. தலைவர் தான் ஃபுல்லாக தெரியுறாரு, வேறு யாருமே நோட் பண்ண முடியல. ஆ, படம் நல்லா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் கம்மியாக தான் காமெடி இருக்கு, பட் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு சார். செகண்ட் ஹாஃப் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆ, பழைய வடிவேல் வீடியோஸ் காமெடிஸ் எல்லாமே போட்டிருக்காங்க, ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சார், அவ்வளோதான். ஆ, நல்லா இருக்கு சார், டூ கே கிட்ஸ்க்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும், நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்காக தான் போகுது. காமெடிஸ் எதுவுமே கொஞ்சம் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம்னு நினைக்கிறேன், பட் செகண்ட் ஹாஃப் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு சார். முன்னாடி இருந்தது தான் சார், சொல்லவே தேவையில்ல சார், இப்போலாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரிலாம் வரவே வராது. படம் செம்மையா இருக்கு ப்ரோ, ஆனந்த்ராஜ் காமெடி தான் நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். தலைவன் வர்ற எல்லா சீனுமே அவர் வேற மாதிரி ஒரு விஷயம் பண்றாருங்க, ஒரு மாதிரி அந்த சீக்வன்ஸ் என்ஜாய் பண்ணி அவர் அந்த சீக்வன்ஸ்ல இருந்திருந்தா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியாது எல்லாத்தையும் பண்றாரு. அதே மாதிரி சந்தானம் படத்துல ஒருத்தர் ஐயர் கேரக்டர் பண்ணாரு, அவர் பேர் எனக்கு ஞாபகம் வரல, சேஷு. சேஷு சாருடைய காமெடி வந்து அல்டிமேட், எண்டு வரைக்குமே ஒரு காமெடி வந்து பயங்கரமா ரசிக்கலாம். ஏன்னா எண்டுல ஒரு போலீஸ்லாம் வந்து அட்டாக் பண்ற மாதிரி சீக்வன்ஸ் இருக்கு, அந்த இடத்துல அவர் ஒரு வாட்ச்மேன் ட்ரெஸ் போட்டிருப்பாரு, அதை யூஸ் பண்ணி அவர் அந்த இடத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறாரு. கிங்ஸ்லியோடைய காமெடி, பிரசாந்தோடைய காமெடி எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சிவாங்கி குக் வித் கோமாளியில் என்ன பண்ணிருப்பாங்களோ அதை பண்ணிருக்காங்க, அது ஓகேவா இருக்கு. கூட இருக்கவங்க காமெடி பண்றதோட வடிவேல் அதெல்லாம் ஒரு ரியாக்ஷன்ஸ்ல தட்டி தம்சம் பண்ணிட்டு போயிடுறாரு. கதை ஸ்ட்ராங்கா, கதை இந்த படம் கதையா இல்லை, காமெடியா நல்ல ஒரு படமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரைக்கும் என்னன்னா அந்த ஆனந்தராஜோடைய ட்ராக் தான், அந்த ட்ராக் தேவை கிடையாது. ஆனால் அந்த ட்ராக் செகண்ட் ஹாஃப்ல பெரிய பிளஸ் பாயிண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகுது. ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்லோ டவுனாக உட்காரணும்ல, அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் ஆனால் அது இருந்தது. அவர் பழைய படங்கள் எல்லாம் பார்த்தோன்னா அவர் வெறும் காமெடி, அவருக்குன்னு ஒரு தனி ட்ராக் இருக்கும். இந்த படத்தில் அவர் காமெடியும் பண்ணணும், ஹீரோவும் பண்ணணும், அதனால அந்த ரெண்டு ஸ்பேஸையும் ஹீரோக்கான ஸ்பேஸையும் கொடுத்துருக்காரு. காமெடினா அவர் மட்டும் காமெடி பண்ணாமல் மற்ற எல்லா காமெடியன்ஸுக்கும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. சைடில் நிற்கிறவர் முதல் கூட காமெடி பண்ணுறாரு, அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட். வடிவேல் சார் காமெடி சூப்பராக இருக்குது, எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்குது சார், எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் சார், அதை எதிர்பார்த்து வந்தோம், அந்த எதிர்பார்ப்பு நல்லா கரெக்டாக அமைஞ்சிருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த சிண்டு போட்ட சார் பண்ணிக்கிறது தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க சார், நல்லா இருந்துச்சு. காமெடிக்கு சில இடத்துல நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. ஆ ஆமாம் ப்ரோ, நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. சில இடத்துல நிறைய இடத்துல காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, அப்படிலாம் இல்லை ப்ரோ, எல்லாமே பிடிச்சி. சேஷு நல்லா பண்ணியிருக்காருண்ணா, நல்லா அப்பா சூப்பராக பண்ணியிருக்காரு, எல்லாமே சூப்பராக ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாரும் நல்லா பண்ணிருக்காங்க, அவங்க ரோல அவங்களும் கரெக்டாக பண்ணியிருக்காங்க, எந்த இதுவும் மாற்றமும் இல்லை. இல்லை புதுசாக ஒரு கம்பேக் மாதிரி, நீங்களாம் போய் பாருங்க. இருந்துச்சு எனக்கு அந்த படம் ரொம்ப சூப்பராக நினச்சிருந்தாரு.